ஆனை முகன் ஆறு முகன் நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்நாடு. ஓம் தத்து சத் பரப்பிரம்மனே நமக. ஓம் தத்து சத் பரப்பிரம குருவே நமக. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. திருச்சிற்றம்பலம். அதாவது சசிவண்ணம்போதம் என்ற நூலை நம்ம பார்த்துட்டு வர்றோம். சசிவண்ணம்போதம் அந்த நூலை இயற்றியவர் தத்துவராய சுவாமிகள். சசிவண்ணன் மகா பாவியாக இருந்து குருவை அடைந்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைந்தான் என்ற சரித்திரத்தை இந்த நூலானது நமக்கு அருளுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நூலை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஞானியாகி ஜீவன்முத்தனாகி ஞானி ஜீவன்முத்தன் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். விதேகமுத்தி அடைந்தான், அதாவது மோட்சத்தை அடைந்தான். அதோடு மட்டும் இல்லாமல் பெரிய மகானாகவும் ஆகிவிட்டான். அப்படிங்கிற கருத்தை அந்த சரித்திரத்தை நமக்கு இந்த நூலானது நமக்கு கூறுகின்றது. அதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு அடுத்த செய்யில் ஏமோ புகுவார் உளபாதகராம் யாவருக்குள்ளும் மிக்கவனாகும் இவன்னாமம் புகழ்வார் உளமும் எரிவாய் நரகம் புகுமாறு நடந்தனே. அதாவது ஏகம் புகுவார் உளபாதகராம் யாவருக்குள்ளும் மிக்கவனாகும் இவன்னாமம் புகழ்வார் உளமும் எரிவாய் நரகம் புகுமாறு நடந்தனே. அதாவது ஏமம்னா நரகம்னு அர்த்தம், ஏமம்னா நரகம்னு அர்த்தம். நரகத்தை அடைபவர்களுள்ளே பாதகராம் யாவருக்குள்ளும் மிக்கவனாகும். பாவிகள் அடையக்கூடியது நரகம், பாவிகள் அடையக்கூடியது நரகம். இதில் மிகப்பெரிய பாவியாக இருந்தான், அவ்வளவு பாவங்கள் இவன் செய்தான். யாரு? சசிவண்ணன். சொல்ல முடியாத அளவுக்கு பாவம் என்ன. அதனால் இவன் இருக்கிறதுலேயே பாவிகள்லேயே மிகப்பெரிய பெரிய பாவி. அதைத்தையும் சொல்கிறார், யாவருக்குள்ளும் மிக்கவனாகும், இவன் மிகப்பெரிய மகா பாவி அப்படிங்கிறார். பாவியாக இருக்கிறதுனால நரகத்தை அடைபவர்கள் அடைவார்கள். இவன் மிக மகா பாவியாக இருக்கிறான். இவன் இந்த சசிவண்ணன் இவன் நாமம் புகழ்வார் குலமும் இவனுடைய பெயரை கூறுகின்றவர்களுடைய வம்சம், இந்த குலம் கோத்திரம்னு சொல்கிறோமே, இந்த சசிவண்ணனுடைய பெயரை சொன்னாலே எரிவாய் நரகம் புகுமாறு நடந்தனே.
அக்கினி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நரகத்தை அடையும் அளவுக்கு இவன் பாவம் பண்ணினான். அவ்வளவு செஞ்சிருக்கேன். இவனுடைய பெயரை சொன்னவனுடைய வம்சமே சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு போயிட்டாங்க. அக்னி நிரம்பிய நரகத்தை அடையவண்ணும் அந்த அளவுக்கு இவன் பாவம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறேன். செய்யலை என்னன்னு கேட்டால், பாவிகள் அடைவது நரகம். இது சசிவண்ணன் மகாபாவி. ஏன் கேட்டால், செய்யக்கூடாத கர்மங்கள் எல்லாம் செய்து பாவத்தை அடைந்து பாவியாக இருக்கிற மகாபாவியாக இருக்கான். அவனுடைய நாமத்தை சொன்ன அவனுடைய பேரை சசிவண்ணன் அப்படின்னு சொன்னாலே சொன்னவனுடைய வம்சமெல்லாம் சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவன் பாவம் பண்ணினான் அப்படிங்கிறார். எரிவாய் நரகம் புகுமாறு நடந்தனே, அக்னி நிரம்பிய நரகம் மிகுந்த பாவம் செய்தவர்களை யமபடர்கள் வீத்தி வருத்தி கொண்டு போவார்கள். அதே எரிவாய் நரகம். அப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார், மலமேவிய தீவினியின் வழியால் மயில் உம்பருவதத்தில் இருந்த இவன் குலமேவிய தன்புல வானர்களும் கொடிதான் நரகம் குடியேறினரே. மலமேவிய தீவினியின் வழியால் மயில் உம்பருவதத்தில் இருந்த இவன் குலமேவிய தென்புலவானர்களும் குடிதான் நரகம் குடியேறினரே. அதாவது அவித்தியா மலத்தினால் அமைந்த தீவினியின் வழியான். அவித்தியா மலம் அப்படின்னா அஞ்ஞானம்னு அர்த்தம், அதாவது அறியாமைன்னு அர்த்தம். அறியாமைனால அறியாமை என்ன, அறியாமை எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அறியலை. எது நல்லது எது கெட்டது, எது தீவினை எது நல்வினை அப்படின்னு தெரியாமல், எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு அறியாமல் இவன் இருந்ததுனால, ஆறு சசிவன் இருந்தான், அதனால் இவன் என்ன செஞ்ச பாவங்கள் பண்ணிட்டான். அதனால் பாவங்கள் பண்ணினான். பண்ணதுனால என்ன ஆச்சு, மயில் உம்பர்வதத்தில் இருந்த இவன், இவன் குலமேவிய தன்புலவானர்களும் கொடிதான் நரகம் கொடியேறினரே. அந்த பாவம் சசிவண்ணனுடைய பாவத்தினால இவருடைய முன்னோர்கள், அதாவது பிதிருக்கள், பிதிருக்கள் அப்படின்னா தென்புலவானர்கள், பிதிர்கள் அதாவது படைப்பு காலத்தில் அயனால் படைக்கப்பட்ட ஒரு கடவுள் சாதி, பிரம்மனால் படைக்கப்பட்டது. அது ஒரு மனிதர்கள் இருக்கும்ல, தேவர்கள் இருக்காங்க, அதே போல் பிதிர்கள்னு ஒரு இருக்காங்க, அது முன்னோர்கள். அவங்களை இவங்கள்லாம் உம்பர் உம்பர் பதம்னா தேவலோகத்தில் இருந்தவங்க. யார், சசிவண்ணனுடைய முன்னோர்களாம் புண்ணியம் பண்ணி தேவலோகத்தில் இன்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவன் செஞ்ச பாவத்தினால அவங்களெல்லாம் அந்த தேவ பதவியை விட்டுட்டு சொர்க்கலோகத்தை விட்டுட்டு அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. இவன் இங்கே செஞ்ச பாவம் முன்னோர்களை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக என்ன செய்கிறாங்க, அந்த அமாவாசை விசேஷ காலங்கள்லாம் நீ பிதர்களுக்கு ஒன்று பண்ணேன்னா அவங்களுக்கு புண்ணியம் போய் சேரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகுங்கிறதெல்லாம்
நம்ம பார்த்துருக்கோம், தெரியல அது உலகத்தான் இருக்குது. நல்ல காலங்களில் பிதர்களுக்கு எதாவது செஞ்சோம்னா, யாகமெல்லாம் பண்ணோம்னா, தேவர்களுக்கு போய் சேர்ந்து பிதர்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து நமக்கு நன்மை கொடுக்கும்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி நம்ம பாவம் பண்ணோம்னா முன்னோர்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்துருச்சு. அது சசிவண்ணன் செய்த பாவத்தினால முன்னோர்களுக்கு சேர்ந்து அவர் தேவலோகத்தில் இருந்தவர்கள்லாம், தேவர்களாக இருந்தவர்கள்லாம் நரகத்தை போய் சேர்ந்தார்கள். நரகம் குடியேறினரே அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே அதுக்கடுத்து என்ன சொல்கிறார், மிக மேவிய புண்ணிய பாவம் எனும் வினையின் பயன் மேலொரு காலம் உராது இகமே வரும் என்பதனால் உளநோயெல்லாம் இவனை செற எய்தனவே. அதாவது மிக மேவிய புண்ணிய பாவம் எனும், அதாவது புண்ணியம் இருக்குது பாவம் இருக்குது. புண்ணியங்கிறது தர்மத்தினால் வர்றது, பாவங்கிறது அதர்மத்தினால் வர்றது. இந்த ரெண்டுமே வந்து அளவுக்கு மீறி மிக மேவிய அதிகமாக இந்த பிறவியில் நம்ம பாவமோ புண்ணியமோ பண்ணணும்னா அது அடுத்த பிறவிக்கெல்லாம் வராது. அந்த பிறவியிலேயே அதனுடைய பயனை பலனை அனுபவிக்கலாம். அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னா இன்பத்தை அந்த பிறவியிலேயே அனுபவிக்கலாம். அதிகமாக பாவம் பண்ணணும்னா அதனுடைய பலனை துன்பமாக துன்பத்தை அந்த பிறவியிலேயே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத கருத்து. அது வேதத்தினுடைய கருத்து. அதத்தையும் சொல்கிறார், மிகமேவிய புண்ணிய பாவமனும் வினையின் பயன் மேலொரு காலம் வராது. இன்னொரு பிறவியில் வந்து இந்த பலனெல்லாம் கொடுக்காது. இந்த பிறவியிலேயே இந்த உடம்பில் செஞ்சது இந்த உடம்புக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு 10 லிட்டர் அளவுள்ள ஒரு குடம் இருக்குது. 10 லிட்டர் அளவுக்குள்ளே உள்ள பாலவோ வேறு திரவியத்தவோ நம்ம ஊற்றணும்னா அதுக்குள்ளோ அதுக்கு மேலே ஊற்றணும்னா அது பொங்கி வளைஞ்சிரும். அப்படித்தானே, 10 லிட்டர் அளவுள்ள குடத்தை நம்ம வந்து தண்ணியோ பாலோ ஊற்றணும்னா கொள்ளும், அதுக்கு மேலே 11 லிட்டர் 12 லிட்டர் ஊற்றணும்னா 2 லிட்டர் வெளியே வந்துடும். அதே போல் அளவுக்கு மீறி பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் அப்பயே வந்துடும். அந்த பிறவியிலேயே அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய கருத்து. அதனால் இவன் அதிகமாக பாவம் பண்ணதுனால இவனுக்கு சசிவண்ணனுக்கு இந்த பிறவியிலேயே எல்லா வியாதியும் இவனுக்கு வந்துருச்சு. 4448 வியாதிகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4448 வியாதிகள் நம் அந்த உடம்பு இவன் செய்ததுனால அந்த வியாதி பூரா சசிவண்ணனை வந்து சேர்ந்துருச்சு, அவனை கொல்வதற்காக வந்து சேர்ந்துருச்சு. 4448 வியாதிகள். இப்போ சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா அங்கே மேலே ஓடு இருக்கு, அது வந்து 4448 ஓடு. தங்க கவசம் தங்கத்தில் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கிறது 4448 நாடி நரம்பு இருக்குது. அதை கவனம் கணக்கு சரி பண்ணி அதை கணக்கு பண்ணி அங்கே சிதம்பரத்தில் அந்த கூரை மேய்ஞ்சிருக்காங்க, தங்க கவசம் மேய்ஞ்சிருக்காங்க. அத்தனைக்கு அத்தனை நோய் இவனுக்கு வந்துருச்சான். யாருக்கு? சசிவண்ணனுக்கு. அப்படி வந்த உடனே அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்கிற அதுக்கு அடுத்து தன் புத்திர நேயம் விடாமையினால் தவறுற்ற இவன் பெறும் தந்தையுளம் துன்புற்று இனி என்னை கொலோ
முதல்வன் துயதீர்வகை என்று சுழன்றனே. தன் புத்திர நேயம் விடாமையினால் தவறுற்ற இவன் பெறும் தந்தை உளம் துன்புற்று நீ என்னை உளோ. முதல்வன் துயர் தீர்வகை என்று சுழன்றனே. அதாவது சாஸ்திரத்தில் நிஷித குற்றங்கள் அமைந்துள்ள இந்த சசிவண்ணனை ஈன்ற பிதாவாகிய பாகைக்கியன், அதாவது சாஸ்திரத்தில் செய்யக்கூடாத கர்மாக்களை செய்ததனால் கல், காமம், பொய், கொலை, களவு, இதெல்லாம் பஞ்ச மகா பாதகங்கள், இதெல்லாம் பாதகங்கள், அதெல்லாம் செஞ்சான். இது இல்லாமல் நிறைய பண்ணியிருக்கான். இதெல்லாம் சாஸ்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குற்றமெல்லாம் பண்ணதுனால சசிவண்ணனை வந்துருச்சு, இதை பாவங்கள் சேர்ந்துருச்சு. இந்த பாவியை வந்து பெற்ற தகப்பன் யார்? இவருடைய தகப்பன் வந்து பாக ஏக்கியன், தாய் வந்து விரதசீலை. சசிவண்ணனுடைய தந்தை பாகயக்கியன், தாய் வந்து விரதசீலை. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் தந்தை வந்து பிள்ளைப்பாசம் விடலை. தன் புத்திர நேயம் விடாமையினால், தன் புத்திர வாஞ்சியை விட்டு நீங்காமையினால், புத்திரபாசம் விடாதனால யாருக்கு? பாகயக்கியன். யார் மேலே? தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன் சசிவண்ணன் மேலே அந்த பற்று விடாததுனால இவனுக்கு நோயெல்லாம் வந்தாலும் கூட உளந்துன்புற்று மனம் வருத்தம் அடைந்தார், நொந்து போனார். மகன் இப்பெல்லாம் பாவம் பண்ண, இவனுக்கு நோயெல்லாம் வந்துருச்சே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாகியக்கியான ஆகிய தந்தையானவர் நொந்து போனாராம். துன்புற்று இனி என்ன கூட நான் என்ன செய்வேன், இந்த பாவி இவனை வந்து இப்படி இருக்கானே, இப்படி செஞ்சால் இப்படி வந்து இருக்கானே, இப்படியெல்லாம் பாவம் பண்ணி நோயெல்லாம் வந்துருச்சு. புதல்வன் துயர் தீர்வகை என்று சொல்லன்றனே, இவனுக்கு வந்த நோயை எப்படி நான் போக்குறது, இவனுடைய பாவத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லி சுழன்றனன் கலங்கி போயிருந்தாராம். ஆறு பாகயக்கியன் கலங்கி போயிருந்தார். அப்படி கலங்கி போயிருந்த உடனே அதுக்கடுத்து என்ன சொல்கிற? ஒன்றாலும் வினைத்துயர் தொய்ப்பதல்ல ஒளிவிக்கும் பாயம் உனக்கிலதே என்றாலும் அறிந்தவன் அன்பு விடாது இவனை கொடு உழன்றனன் எங்கனுமே. ஒன்றாலும் வினைத்துயர் துய்ப்பதல்ல ஒளிவிக்கும் உபாயம் உனக்கு இல்லதே என்றாலும் அறிந்தவன் அன்பு விடாது இவனை கொடு உழன்றனன் எங்கனுமே. அதாவது சசிவண்ணன் சான் இயற்றியுள்ள சான் செய்த தீவினையின் பயனாகிய துன்பத்தை அனுபவித்து ஒழிக்க வேண்டுமே அல்லாமல், அதாவது சசிவண்ணன் செஞ்ச பாவத்தை அவன் வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே தீர்க்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஒழிக்க வேண்டுமே அல்லாமல், ஒன்றாலும் வேறு மணினாலேயோ மந்திரத்தினாலேயோ ஔஷதத்தினாலேயோ நிவர்த்தி செய்ய முடியாது. அதாவது அந்த ஊரில் இருக்கவங்கள்லாம் சொல், சாஸ்திரம் கற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்றாலும் எந்த வழியினாலையும் உன் மைண்ட் செஞ்ச பாவத்துக்கு அவன் துன்பத்தை அனுபவிச்சுத்தான் தீர்க்கணும்னு சொல்லி அந்த சசிவன், அந்த பாகயக்கியன் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் கற்றவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. பாவம் மைண்ட் செஞ்சதுக்கு அனுபவிச்சுதான் தீரணும், வேறு வழி இல்லை. மணினாலேயோ மந்திரத்தினாலேயோ ஔஷதத்தினாலேயோ
அதெல்லாம் போக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, யார் சாஸ்திரம் படித்தவங்கள்லாம் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இதுவும் இந்த பாக இயக்கியன்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சவன், பாக இயக்கியன் பெரிய அறிவாளி, அவனு எல்லாம் தெரியும். என்ன வேறு வழி இல்லையே, என்ன செய்ய, இவன் நெஞ்ச பாவத்துக்கு என்ன வழி உபாயம் தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் பிள்ளை பாசம் விடாதனால மகனுடைய புத்திரனிடத்தில் அந்த பற்று விடாததுனால இவனை கொடு உணர்ந்தனன் எங்கனுமே இந்த சசிவண்ணனை தன்னுடைய பிள்ளைய மகனை ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறார். எங்கேயாவது பார்ப்போம், எங்கள் புண்ணியத்தீர்த்தம் எங்கேயாவது போய் ஏதாவது உபாயம் பார்ப்போம், நோயை தீர்க்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளையை தூக்கிட்டு கூடையில் வச்சு கொண்டு வர்றார். குஷ்டம் வந்துருச்சு, வெண் குஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு தூக்கிட்டு போகிறார். எல்லா புண்ணிய தலத்துக்கெல்லாம் கொண்டு வைத்து பார்க்குறார். போகலாம்னு பிறப்பிட்டார், ஊரை விட்டு பிறப்பிட்டார். அதாவது வெண வந்து ரெண்டு வழி இருக்கு, ஒன்று அனுபவிச்சத்தையும் தீர்க்கணும்னு ஒன்று இருக்கு, இன்னொரு முயற்சியும் இருக்கு. அதாவது யோகத்தை, யோக பழக்கங்கள், மருந்து, ஜபம், ஓமம், அர்ச்சனை, தீர்த்த யாத்திரை, பெரியோர் தரிசனம், அவர்களது கிருபா நோக்கம், இவைகளாலையும் தேரலாங்கிற ஒரு விதி இருக்கு. யோகம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, மருந்து சாப்பிட்றது, ஜபம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது, ஓமம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, பெரியோர்களை தரிசனம் பண்ணுறது, அவர்களுடைய பார்வை வர்றது, இவைகள்னாலையும் இந்த நோய்கள்லாம் தீரலாங்கிறது ஒரு விதி இருக்கு. இல்லாத விடத்து வினை அனுபவிக்காது தீராது என்பது ஸ்மிருதியின் பொருள். இதுக்கும் மீறியும் இருந்துச்சுன்னா அதை அனுபவிச்சு தீர்க்கணுங்கிறது விதி. ஒரு இடத்துல சொல்கிறார், ஆனபாவியில் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தானம் மந்திரம் விரதம் ஓமங்களால் தவிரும் என்பதும் பொய்யோ அப்படிங்கிறார். தானம் மந்திரம் விரதம் ஓமங்களால் தவிரும் என்பதும் பொய்யோ. பாவத்தை இருக்குன்னா அந்த தானம் மந்திரம் விரதம் ஓமங்கள்லாம் செய்தோம்னா பாவங்கள்லாம் குறையும் போகும்னு ஒரு விதி இருக்குது. அதனால் இந்த மாதிரியும் ஒரு விதி இருக்குது. அப்போ சசிவண்ணனுக்கு வந்தது என்ன செய்யணும், அது எதா ஒன்று செய்யலாம்னுட்டு அளவுக்கு மீறி இருக்கு. சரி, இப்போ அனுபவிச்சுத்தையும் தீர்க்கணும்னு விதி இருக்குன்னா இந்த புருட பிரயத்தனமெல்லாம் வீணாக போயிடும். இந்த யோகா பண்ணுறது, மருந்து சாப்பிட்றது, ஜபம் பண்ணுறது, யாகம் வளர்க்குறது, அர்ச்சனை பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, பெரியோர்களை வணங்குறது, தரிசனம் பண்ணுறது, அவளுடைய அவளுடைய கிருவி நமக்கு கிடைக்கிறது, இதுகள்லாம் வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். பொருள் பிரயத்தனம் இல்லாமல் போச்சுன்னா இதுகள்னாலேயே தீர்க்கலாங்கிறது விதி இருக்குது. ஆனால் இவன் செஞ்ச பாவம் அதிகமாக இருக்கிறதுனால நோய் வந்து இவர் தூக்கிட்டு போகிறார். அப்படி போகும்போது அப்படி தீர்த்த யாத்திரை போய்கிட்டு இருக்காரு. போகும்போது அதாவது ஒரு மாதவன் மற்றவன் வேதனை கண்டு ஒளிவற்று உலகொன்றையும் உலர்த்துணரும் பரமாகிய ஞானிகள் கண்ணுளரே பரவா அமிர்தம் என்று பகந்தனே. அதாவது ஒரு மாதவன் மற்றவன் வேதனை கண்டு ஒளிபற்று உளவொன்றையும் உளத்துணரும் பரமாகிய ஞானிகள் கண் உரலே பரவா அமிர்தம் என்று பகர்ந்தனே. அதாவது ஒரு மாதவே
சசிவண்ணன் தூக்கிக்கிட்டு பாகையக்கினைய தந்தை தூக்கிட்டு போகிறார். போகும்போது இடையில் ஒருத்தரை பார்க்குறார். அவர் மாதவத்தை உடையவர். மாதவத்தை தவம் தவசரிஷ்டர்பாக இவர் மாதவத்தை உடையவர். அப்படிப்பட்ட ஒரு ரிஷியை பார்க்குறார், இடையில பார்க்குறார். பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது இடையில பார்க்குறார். பார்த்துட்டு அந்த ரிஷியானவர் என்ன சொல்கிறார், பாகைக்கியனை பார்த்து சசிவண்ணனை காட்டிலும் ஒரு தந்தை வந்து ரொம்ப துன்பப்படுறார். பிள்ளையே இப்படி இருக்கானே, எப்படி இவனை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி துக்கப்படுறதை பார்த்து அந்த மாதவர் என்ன சொல்கிறார், அப்பா பாகைக்கியனே நீ என்ன செய்கிற, ஒளிவற்று உறவொன்றையும் உலர்த்து உணரும். அதாவது நீக்கமர ஒளிவற்று உலர்த்துணரும், ஒளிவற்று ஒன்றை உலர்த்து உணருங்கிறார். ஒளிவற்றுனா நீக்கமன்று நிறைந்த அத்வைத பிரம்மத்தை உள்ளத்தின் கண் சாத் நான் அப்படிங்கிற சாட்சாத்கரித்த பரமமாகிய ஞானிகள், மேலான ஞானியினுடைய பார்வை, ஞானிகளது கண்ணுள்ள கண் உரலே, கிருபா திருஷ்டி விடுதலே, பரவா அமிர்தம் என்று பகந்தனே, மேலாகிய மருந்து அதுதான் அப்படின்ட்டார். ஆறு இந்த மாதவன் மறிப்போக்கு போன ரிஷியானவர் சொல்கிறார், பாகைக்கியனை பார்த்து சொல்கிறார், அதாவது ஞானி இருக்கிறார், அதாவது ஒளிவற்று உலகொன்றையும் உலர்த்து உணரும், எங்கு நீக்கமரன் நிறைந்திருக்கக்கூடிய நீக்கமன்று நிறைந்த அத்வைத பிரம்மத்தை, அதாவது நீக்கமரன் நிறைந்திருக்கிறது பிரம்மம் எப்படின்னு கேட்டால், ஆகாயம் எப்படி எங்கும் நிறைந்து இருக்கிறதோ, ஆகாயத்துக்குள்ளதே எல்லாமே இருக்குது, நான்கு பூதங்களும் இருக்கிறது, ஆகாயம் எங்கும் இருக்குது, அதை போல் பிரம்மம் எங்கும் இருக்கிறது. ஆகாயம் வந்து சடமாக இருக்குது, இது சைத்தன்யமாக இருக்குது. ஆகாயம் ப்ளஸ் அறிவு ஈக்குவல் டு பிரம்மம். அதே போல் பிரம்மம் எங்கு இருக்கிறது, அத்வைதம்னா ஒன்றாக, ஏகம்னா ஒன்று, அத்வைதம்னா இரண்டற்று இருக்கிறது. இரண்டற்று ஒன்றாக இருக்கக்கூடியது இது, அதே வஸ்து, அதே பெரும் பொருள், அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை தன்னுடைய அந்த கரணத்தில், அந்த பிரம்மமே நானாக இருக்கிறேன், நானே பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற அந்த ஞானம் வந்து யாருக்கு வந்திருக்கோ, அந்த ஞானம் யாருக்கு வந்திருக்கோ அவங்க தான் மேலான ஞானிகள். அவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா உன்னுடைய மகனுக்கு வந்திருக்க நோயெல்லாம் போயிரும்ட்டார். இவருடைய ஞானியினுடைய பார்வை பட்டுச்சுன்னா போயிடும், பாவமெல்லாம் போயிரும்ட்டார். உணர்ந்த பாவமெல்லாம் பரிபூரணம் உணர்ந்த ஞானி விழிவட ஓடுமேன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். யாரு, அந்த மாதவர் சொல்லிட்டார். சசிவண்ணனுடைய தந்தையை பார்த்து சொல்லியிருக்கார். ஞானியினுடைய பார்வை, ஞானி எப்படி இருப்பாங்க, இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான் இருக்குது, அந்த பிரம்மந்தே நானாக இருக்கிறேன், பேதங்கள்லாம் கிடையவே கிடையாது, ஐந்து வகையான பேதங்கள்லாம் இருக்குது உலகத்தில், அதாவது ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ சட பேதம், ஈஸ்வர சட பேதம், ஜீவ ஜீவ பேதம், சட சட பேதம் அப்படின்னு சொல்லி ஐந்து வகையான வேறு வேற்றுமைகள் உலகத்தில் இருக்கின்றன. ஜீவனாகிய நம்ம வேறு, ஈஸ்வரன் வேறுன்னு சொல்கிறது ஒன்று. அப்படி சொல்கிறதுனால தான் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம். ஜீவன் வேறு, சடப்பொருள் வேறு. சடப்பொருள் தெரியும், எது தன்னை அறியாததும் பிறவற்றையும் அறியாதது எதுவோ அது சடப்பொருள். புத்தகம் டேபிள் எல்லாமே சடப்பொருள், மற்றதெல்லாம். அப்புறம் ஈஸ்வரன் சடப்பொருள் வேறு, ஈஸ்வரன் வேறு, சடப்பொருள் வேறு.
இப்போ ஜீவர்களுக்குள்ளே வேறு, இந்த ஜீவன் வேறு அந்த ஜீவன் வேறுன்னு பார்க்குறோமே, இவெல்லாம் வேறு வேறுன்னு பார்க்குறது. சட சட பேதம், சடப்பொருள்களுக்குள்ளே ஒரு பேதம், இப்படியெல்லாம் பேதங்கள்லாம் இருக்கின்றன, வேற்றுமைகள் இருக்கின்றன. உலகத்தில் இந்த ஐந்து வகையான பேதங்கள் இருக்கின்றன. இந்த பேதங்கள்லாம் இல்லாமல் ஒரே பொருளாக இருக்கிறது பிரம்ம ஒன்றுதே இருக்குது, அதுதான் அத்வைதம், அதே ஏகம் ஏவ அத்வைதம், ஒன்றாக இருக்கிறது, இரண்டுட்டு இருக்கிறது, அது எங்கும் இருக்கிறது, பரிபூர்ணமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட பிரம்மந்தை நான் அப்படின்னு அந்த கரணத்தில் மனசில் யாருக்கு ஞானம் வந்து அவன் தெளிவாக இருக்கின்றாரோ அவரே ஞானிகள். அப்படிப்பட்ட பிரம்மந்தே நான் இருந்து இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானம் வந்தவதே ஞானிகள், அதே மேலான ஞானி. அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா, அது கண்ணுரலே அவருடைய கிருபை பார்வை பட்டுச்சுன்னா, பரவா அவிழ்தம் என்று பகந்தனே, மேலான மருந்து. அவிழ்தம்னா மருந்துன்னு அர்த்தம். என்ன மருந்து? உன்னுடைய மகனுக்கு, சசிவனனுக்கு வந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறது. ஞானனுடைய கிருபை பட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரம்மத்தை வந்து உள்ளக்கை உள்ளங்கை நெல்லிக்கனி போல பிரத்யட்சமாக உள்ளத்தின் கண் உணர முடியும், முடியும் முடியுமே அல்லாமல் வேற எந்த எந்த உபாயத்தினாலும் உணர முடியாது. பிரம்மத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சொரூபம் இது ஆத்மா, இந்த ஆத்மாவே பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மமே ஆத்மாவாக இருக்கிறது, அயமாத்மா பிரம்மம் அப்படின்னு பிரத்யட்சமாக கண்கூடா அப்படியே தெளிவான அர்த்தம். கண்கூடனா ஊனக்கண்ணு கிடையாது, ஞானக்கண்ணுனால ஆத்மாவாய நான் பஞ்ச கோஷங்களுக்கு வேளாக இருக்கிறேன், பஞ்ச கோஷங்களுக்கு உள்ளாக இருக்கிறேன், பஞ்ச கோஷங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறேன், பஞ்ச கோஷங்களுக்கு வெளியிலேயே இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பிரம்மந்தே நான்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ஞானிகள். அதில் தெளிவாக திடமாக இருக்கிறவங்க ஞானிகள். அவங்களுடைய கிருபை பட்டுச்சுன்னா, அவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா, உன் மகனுக்கு வந்திருக்க நோயெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டார். அதை அந்த மாதவர் சொல்லிட்டு போயிட்டார், வழிப்போக்கில் போகும்போது சொல்லிட்டு போயிட்டார், உன் மகனுக்கு வந்திருக்க மருந்து அதுதான் அப்படின்ட்டார். நம்ம உலக உலகத்தில் பார்க்குறோமே, இவன் பார்வைப்பட்டாலே இன்றைக்கி ஒரு காரியமும் நடக்காதுங்கிறாங்கள. அப்போ அந்த பார்வைக்கு ஒரு பார்வை பவர் இருக்குது. அதே போல் ஞானியினுடைய பார்வை பட்டுச்சுன்னா, நமக்கு அந்த இதுகள்லாம் நோயெல்லாம் நீங்கணும்னு பட்டுச்சுன்னா, நமக்கு பாவமெல்லாம் போய் நோய் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த பாகைக்கு என்ன பண்ணுறார், தான் அந்தமில்லாத தனி தருவான் சத்தீஸ்வரமினும் இணைந்தனில்வாள் மாநந்தி பராயணர் என்பவர் நின்மைந்தருக்கு ஒரு நோய்க்கு மருந்தனவே. தான் அந்தமில்லாத தனி தருவான், அதாவது கோகுலாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, சத்தீஸ்வரம், சத்தீஸ்வரம்னா கோகுலாபுரம்னு ஒரு 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 இடம், திருத்தலம், சேத்திரம், விருத்தாச்சலத்துக்கு வடகில் வடகிழக்கு திசையில் இருக்குது, விருத்தாச்சலத்துக்கு வடகில் திசையில் இருக்கிறது சத்தீஸ்வரம், அதுக்கு கோகுலாபுரம்னு பேர். அந்த இடத்துல சத்தீஸ்வரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டால், சக்தி வந்து சிவபெருமானை பூசித்ததுனால சத்தீஸ்வரம்னு பேர் வந்துச்சு. அந்த சத்தீஸ்வரத்தில், சத்தீஸ்வரம் என்ன பெயர் பெற்றது, எதனால், சக்தி பூஜை பண்ணதுனால. நந்திதேவர் பூசித்தமையினால் கோபர்வதம் என்னும் பெயரை பெற்றது. அந்த இடத்துக்கு கோபர்வதம்னு இன்னொரு பெயர் இருக்குது, கோகுலாபுரம், கோபர்வதம்,
சத்தீஸ்வரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த இடத்திருத்தலத்தில் ஒருத்தர் இருக்கார், ஆறு மானந்தி பராயணர், மா ஆனந்த பர அயனர். மா இப்போ பிரித்து பார்க்கணும், மா ஆனந்த பர அயனர் என்பவர் மைந்தருக்கு உருநோய்க்கு மருந்தனவே, பேரின்பத்தை மேலாக இடமாக உடையவர். யார் அவர்? அதனால் அவர் பேரின்பத்தை மேலாக இடமாக உடையவர், அதாவது எப்போதும் பேர ஆனந்தத்திலே இருப்பார். அவருக்கு சிற்றின்பமோ துன்பமோ கிடையாது, இன்பு அதில் இல்லை, இன்பு துன்பம் அவருக்கு இல்லை, அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அதனால் மா ஆனந்த பர அயனர், பேரின்பத்தை மேலாக இடமாக உடையவர், அதாவது பேர ஆனந்தமாகவே எப்பொழுதும் இருப்பவர், அதாவது ஆத்மஸ்வரூபத்திலேயே பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு ஆனந்த பர ஆயினர்னு பேர். ஜீவன்முக்தி தசையில் பேரின்பத்தில் மூழ்கியவர் என்பதாம். ஞானம் வந்து ஜீவன்முக்தி அடைந்து பேரின்பத்திலே இருந்தா இருக்கின்றார் ஆறு மானந்தி பராயினர். அவர் இப்படிப்பட்டவரா? தான் அந்தம் இல்லாததனை தருவான். அவர் வந்து தான் வந்து பிரம்மமாக இருக்கிறார், அந்த பிரம்ம நிலையவே உன்னையே அடைய வைக்கக்கூடிய நம்மளையும் அடைய வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் அவர். மானந்தி வராயின தன்னை அண்டிய அடியார்களுக்கு சீடர்களுக்கு அந்த ஞானத்தை போதித்து பிரம்ம நிலையை அடைய வைப்பார் அப்படிங்கிறார். அதைத்தான் தான் அந்தமில்லாத தன்னை தருவான், தானும் ஆனந்தமாக இருக்கிறார், பிரம்ம நிலையில் இருக்கின்றார், தன்னை அண்டின அடியார்களுக்கு தன்னை அண்டின அடியார்கள் சீடர்களுக்கு ஞானத்தை போதித்து அந்த பிரம்ம நிலையை அடைய வைப்பார் அப்படிங்கிறார். பிரம்மமாக இருக்கிறீர்கள், தெரியாமல் இருக்கிற நீ பிரம்மமாக ஆயிருவீர்கள், பிரம்மமாக தெரிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு இவர் வந்து பக்குவப்படுத்தக்கூடிய வல்லமை விருந்தியவர். தான் அந்தமில்லாத தனை தருவான் அப்படிங்கிற தனைங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. சத்தீஸ்வரன் எனும் இடந்த நிர்வாள், சத்தீஸ்வரன் கோகுலாங்கிற இடத்துல, சத்தீஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தி பராயணர் இருக்கிறாரே, அவர் தான் ஞானி. அந்த ஞானி வந்து அவர் தான் ஜீவன்முக்தர். அவர் வந்து உன்னுடைய மகளுக்கு நோய்க்கு மருந்துக்கு அவர் தான். நீ மகனுக்கு வந்திருக்க நோய் போகணும்னா நீ அவரை போய் பாரு, அவருடைய கிருபை பட்டுச்சுன்னா உனக்கு நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு மாதந்தி அந்த மாதவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த வழிப்போக்கில் இருக்க அந்த ரிஷியானவர் மாதவர் சொல்லிட்டார். யார்கிட்ட? பாக ஐக்கியங்கிட்ட. பிள்ளை தலையில் வச்சுக்கிட்டே இருக்கார். ஆர் சசிவன் அவங்க அந்த பாக ஐக்கியனை பார்த்து சொல்லிட்டார், சத்தீஸ்வரம் போ, அங்கே மானந்தி வராயின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய மகா ஞானி, அவர் நான் எல்லாத்தையும் ஞானியாக்கக்கூடிய வல்லமை விரும்பியவர், அவர்கிட்ட போனேன்னா உன்னுடைய மகனுக்கு வந்திருக்க நோய்க்கு இவன் மறந்து அவர்தான் ஆ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு அடுத்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடியேனையால் அருள்மேனி சாற்று படி மீது வந்த பரணே, கொடியனே நன்னாதிமை பலவு எங்கனே வீடடித்த கண்ணா கடை போக கார், தந்தையாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிலா இன்ப நமக்கெய்வானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்.